முந்தரை தொழிற்சாலை தொழிலாளி கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைந்த கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் வி எஸ் ரமேஷ் இரண்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் மேல்மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராசு கடலூர் எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்தரை தொழிற்சாலையில் 8 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 19ஆம் தேதி நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக ஆலை ஊழியர்கள் தகவல் கொடுத்த நிலையில் அவரின் உடலில் காயங்கள் இருந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ரமேஷும் அவரின் கூட்டாளிகளுமே கோவிந்தராசுவை தாக்கி கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த கோவிந்தராசுவின் உறவினர்கள் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட இவ்வழக்கில் எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் வி எஸ் ரமேஷ் பண்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனிடையே அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் கோவிந்தராசு வழக்கை வைத்து பிற அரசியல் கட்சிகள் பொய் பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இவ்விவகாரத்தில் வீண் பழி சுமத்துபவர்களுக்கு மேலும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே சரணடைந்ததாகவும் தன் மீதான புகார் ஆதாரமற்றது என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி டி ஆர் வி எஸ் ரமேஷை 2 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து கொரோனா மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின் கடலூர் கிளைச்சிறையில் எம்பி ரமேஷ் அடைக்கப்பட்டாா்.